உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற திறமையோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையோ யாராவது குறைச்சு மதிப்பிடுறாங்களா? கவலையே படாதீங்க. இப்படி தாங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் நிறைய ஆடுகள் வச்சுட்டு இருந்தாராம். அதுல அவருக்கு பிடிச்ச ஒரு கொழுத்த ஆடு இருந்ததாம். அந்த கொழுத்த ஆடு ஒரு நாள் 4 குட்டிகள் போட்டிருக்கு. அதுல 3 குட்டிகள் நல்ல கொழு கொழுன்னு அந்த அம்மா ஆடு மாதிரியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சாம். ஆனா ஒரே ஒரு குட்டி மட்டும் ரொம்ப நோஞ்சானா இருந்திருக்கு. ஆரம்பத்துல 4 ஆடுகளுக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வந்த அந்த மனிதர் நாளடைவுல நோஞ்ச ஆடு என்ன பண்ணினாலும் தேர மாட்டேங்குது, இதுக்கு ஏன் சாப்பாடு போட்டு நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் இருக்க வீணா போற காய்கறிகள் மற்றும் சாப்பாடை கொடுத்து அந்த நோஞ்ச ஆட்டை வளர்த்துட்டு வந்தாராம். ஆனா இந்த ஆட்டுக்கு எலும்புல வெயிட் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. எலும்புல வெயிட் இருந்ததுனால இந்த ஆடு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சாம். வீட்டில் உள்ள குழந்தைங்க உட்பட எல்லாருமே அந்த 3 கொழுத்த ஆடுகள் கிட்ட தான் விளையாடுவாங்களாம். இந்த நோஞ்ச ஆட்டை யாருமே கண்டுக்கிட்டுறது கிடையாதான். ஆனா இந்த ஆடு இதை பத்தி எப்பயுமே கவலைப்பட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கு தன்னுடைய ஸ்ட்ரென்த்து நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இப்படி இருக்கும்போது தாங்க ஒரு நாள் வயல்வெளியில இந்த 4 ஆடுகளும் புல்லு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. ஒரு காட்டு நாய் வந்து இதுங்களை தாக்க வந்துதான். மத்த ஆடுகள்லாம் பயந்து விலகி ஓடுனப்போ எல்லாரும் நோஞ்சா நோஞ்சான்னு சொன்ன இந்த ஆடு மட்டும் காட்டு நாயை எதிர்த்து நின்று மத்த ஆடுகளையும் காப்பாத்துச்சான். அன்னைக்கு தான் அந்த ஆட்டோட சொந்தக்காரருக்கே இந்த நோஞ்ச ஆட்டோடைய ஸ்ட்ரென்த் தெரிய வந்துச்சான். இப்படி தாங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தையோ திறமையோ ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னாலோ அல்லது அவங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலோ அவங்க நம்மள மட்டம் தட்ட தான் செய்வாங்க. ஆனா அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நோஞ்ச ஆட்டை மாதிரி நமக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ் வாய்ப்புகளை வைத்து நம்ம திறமைய ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பவரை நாமளும் அந்த நோஞ்ச ஆடு மாதிரி காட்ட முடியும். திருப்பாடல்கள் 27:14. நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. மீண்டும் ஒரு குட்டி கதையோட இந்த நிலா நாளை இதே நேரம் பிரகாசிக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிலா போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ தினமும் உங்களை வந்து சேரணும்னா அங்க இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.